ஒரு கட்சி ரீதியாக கூட இவ்வளோ செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அவ்வளோ நட்பணி நான் செஞ்சுருக்கோம் சூப்பர் ஸ்டார்ன்றது ரஜினி மட்டும்தான் அன்றைக்கே அவர் சொல்லிட்டாரு கண்டிப்பாக அதை பெருந்தன்மையாக தான் எடுத்துக்கணும் தளபதி அவர்கள் தான் இந்த முடிவு அவர் தான் எடுக்கணும் ஆனால் மக்களுடைய எழுச்சிகள் அதிகமாக இருக்கின்றது ஏன்னா நாங்கள் ரஜினியை போல கிடையாது சில பேர் இடத்தெல்லாம் எங்களே கேட்டிருக்காங்க எப்போ உங்கள் தளபதியெல்லாம் இந்த இந்த எலெக்ஷன்ல கேட்டாங்க அந்த முடிவு தளபதி அவர்கள் தான் எடுப்பார் வெற்றியை விட அவர் தோல்வியில் தான் அதிகமாக நிறைய விமர்சனையை தாண்டி வந்தவர் தான் தளபதி எதுக்கு இவ்வளோ பெரிய செலவு பண்ணி எதுக்கு பேனர் வைக்கணும் இது தவறு நீங்கள் மொதல் குடும்பத்தை பார்க்கணும் உன்னுடைய அம்மா அப்பா பாரு அப்படின்னு சொன்னவர் தான் தளபதி ஒரு ஆயாலாம் தம்பி அவர் வர சொல்லு கண்டிப்பாக அவர் ஓட்டு எங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக நான்லாம் அவருக்கு தான் போடுவேன்றப்ப சார் வணக்கம் சார் வணக்கம் என்னுடைய பெயர் குமார் மத்திய சென்னை மாவட்ட தளபதி விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவராக நான் இருக்கிறேன் சார் முதல் கேள்வி தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாகவும் ரசிகர் மன்றங்கள் சார்பாகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் நீங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாங்களே சமூக வலைதளங்கள் நிறைய பார்த்துருக்கோம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தளபதி அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவதற்கு ஒரு அறிகுறின்னு நாங்கள் எடுத்துக்கலாமா இது வந்து நீங்கள் அறிகுறின்னு எடுத்துக்கிறத விட மக்களுக்கு நற்பணி செய்யணும் தான் எங்களுடைய ஒரே நோக்கம் இல்லையா நாங்கள் அரசியல் நோக்கமாக போகலை அந்த அரசியல் நோக்கம் தளபதி அவர் கையில் தான் இருக்கிறார் அவர் தான் அந்த முடிவு எடுப்பார் நாங்கள் தளபதிக்கு சொல்கிறது மக்களுக்கு நற்பணிகள் செய்யுங்கிறதுனால உலகமே செஞ்சுக்கிட்டு இருக்குது அதில் நாங்கள் எங்கள் மாவட்ட சார்போ நாங்களும் பண்ணிக்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் செய்யும்போது மக்கள்கிட்ட உங்களுக்கு ஆதரவு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்களே வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது சார் தளபதி அரசியலுக்கு வர சொல்லுங்கள் சார் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களேன் மக்களே கேட்டிருப்பாங்களே கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில் ரீதியாகவும் அவங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப இழந்திருக்கு இந்த இடத்துல ஒரு எங்கள் மக்களுக்கும் தளபதியுடைய மக்களுக்கும் சார் உலகமே அந்த உயிர் பயம் இல்லாமல் போய் ஒரு கட்சி ரீதியாக கூட இவ்வளோ செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அவ்வளோ நட்பணிங்க நான் செஞ்சுருக்கோம் அந்த இடத்துல எல்லாம் வந்து தளபதினாலே மக்களுடைய எழுச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நிறைய நாங்கள் பண்ணணும் தான் தோணுது இதனால மக்களுக்கு தளபதி அவர்கள் வந்து சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு படி மேலவே இருக்காருன்னு கூட சொல்லலாம் சில விஷயங்கள்ல அப்படி இருந்தால் கூட தளபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா என்றைக்குமே வந்து அவர் தான் சூப்பர் ஸ்டாரு நான் வந்து என்றைக்குமே அவருடைய ஒரு விஷயம் மாதிரி தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஒரு பெருந்தன்மையாக எடுத்துக்கலாமா கண்டிப்பாக இது வந்து தளபதி தளபதியாகவே அவரே நிறையா இடத்துல சொல்லியிருக்காரு நான் தளபதி ஏன்னா எனக்கு இந்த மக என்னுடைய நம்பிகள் என்னுடைய ரசீல் கொடுத்தது அந்த தளபதி அந்ததே எனக்கு போதும் சூப்பர் ஸ்டார்ன்றது ரஜினி மட்டும்தான் அன்றைக்கே அவர் சொல்லிட்டாரு கண்டிப்பாக அதை பெருந்தன்மையாக தான் எடுத்துக்கணும் தளபதி அவர்கள் ரஜினியோட அரசியல் வருகை முதல்ல வரேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து சில காரணங்களால் வர முடியாது மன்னிச்சுனங்கன்னு கூட சொல்லிட்டு போயிட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி அவர்களுடைய அரசியல் ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அரசியல் ஆர்வத்தை விட தளபதி அவர்கள் தான் இந்த முடிவை அவர் தான் எடுக்கணும் ஆனால் மக்களுடைய எழுச்சிகள் அதிகமாக இருக்கின்றது ஏன்னால் நாங்கள் ரஜினியை போல கிடையாது ஏன்னா அவங்களோட நற்பணிகள் அளவுக்கு இவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் சொந்த எல்லாம் போய் ரன் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் இந்த கொரோனா காலத்தில் கஷ்டப்படுறதுனால அந்த எழுச்சி கண்டிப்பாக மக்கள் கையில் இருக்குது சில பேர் இடத்துலலாம் எங்களே கேட்டிருக்காங்க எப்போ உங்கள் தளபதியெல்லாம் இந்த இந்த எலெக்ஷனில் ஒரு கேட்டாங்க அந்த முடிவு தளபதி அவர்கள் தான் எடுப்பார் தளபதி அவர்கள் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு சில தோல்வி படங்களும் கொடுத்துருக்காரு அந்த டைம் வந்து என்றைக்காச்சும் வந்து தளபதி வந்து ஐயோ நம்ம இந்த மாதிரி படம் சரியாக ஓடல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரா அந்த டைமில் நீங்கள் அவர் கூட இருந்திருக்கீங்களா கண்டிப்பாக இருந்திருக்குங்களா நான் கிட்டத்தட்ட தளபதி கூட இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக நான் இருக்கின்றேன் நிறையா தோல்விகள் நிறையா வெற்றிகள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய தளபதி தளபதி அவர்கள் மட்டும்தான் வெற்றியை கூட அவர் தோல்வியில் தான் அதிகமாக நிறைய விமர்சனம் தாண்டி வந்தவர் தான் தளபதி அதனால் அவருடைய மனநிலைமை எப்பயுமே ஒரே முழுதாக தான் இருக்கும் வெற்றி தோல்வின்றது வாழ்க்கையில் சகஜம் அதனால அது அவர் எப்பயுமே வெற்றிக்கும் அதே மனநிலை தான் தோல்விக்கும் அதே மனநிலைய தான் எப்பயுமே இருப்பார் தளபதி அவர்களுடைய சக நடிகர்கள் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா அஜித் சூர்யா விக்ரம் இந்த மாதிரி நடிகர்களுடைய படங்கள் அந்த மாதிரி நடிகர்களுடைய ரசிகர்கள் அவங்கள பற்றி என்ன நினைப்பாரு இல்லை அவங்க அவங்களுடைய ஒர்க்கு தான் இப்போ சில பேர் நிறையா இப்போ இல்லை ரஜினி இவருடைய படம் இவருடைய படம் கதை வந்து அவர் பண்ணார் நல்லா ஓடுது அப்படியெல்லாம் சில பேர்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க டேலண்ட்டு அவங்க ஆக்ட் பண்ணி அவங்க இது பண்ணுறாங்க தளபதிக்குன்றது அவருடைய ஸ்டைலு அவருடைய மக்களுக்கு என்ன ஒரு கருத்துக்கள் சொல்லணுமோ அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு அவர் வேலை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு படம் ரிலீஸுன் போதும் பல்வேறு நலப்பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பீஸ்டின்ற படமும் வந்து ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் ரிலீஸ் அப்போது வேறு எதனா வித்தியாசமான ஐடியா எதனா வச்சுருக்கீங்களா கண்டிப்பாக நிறையா இந்த அன்னைக்கு இந்த வெளிவிட்ட அன்னைக்கே பார்த்துருப்பீங்க ட்விட்டர்லாம் எப்படி கதறிச்சின்ட்டு அதனால் சொல்லத்தால் இது பிரம்மாண்டமாக நாங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் அந்த படத்துக்கு மக்கள் இயக்கம் சார்பாகவும் விஜய் ரசிகர் மன்றம் சார்பாகவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நிறைய இருக்குன்றது அதுலனா இருக்குது ரசிகர் பண்ணுறது மூலம் மக்கள் எல்லாமே ஒன்று தான் முதல் ரசிகராக இருந்தால் தான் மக்கள் இயக்கமாக ஆயிருக்கு தளபதி எப்பயுமே ஒரே நிலமையாக தான் ஒரே மாதிரியாக தான் எங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் தளபதி அவர்கள் உங்களுடைய பணிகளை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு என்னுடைய பணிகள் வந்து இதை நான் ஒரு சின்ன இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுறேன் இது இது வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு தருணம் ஏன்னா அவர்கிட்ட நான் இத்தனை வருஷம் இருந்ததில் ஒரு தடவை நான் நூறடி திருமலை திருமணப்படத்தப்போ பெருசாக நம்ம சோபா மண்டப தாண்டை வச்சுட்டேன் அது அவர் அந்த அப்போ வந்து வீடு தளபதிக்கு வந்து அங்கே சாலி தான் இருக்குது அப்போ அந்த ஷூட்டிங் போகிறப்ப கார் சருன்னு போயிடுச்சு போயிட்டு ஷூட்டிங் போயிட்டார் அப்போ நம்ம இன்னும் இருக்க ராஜேந்திரன் அவர் தான் நம்ம காரு தளபதி கார் டிரைவர் அவர்கிட்ட யாரோ பேனர் வச்சுருக்காங்க போகிறப்ப ஸ்லோவாக ஓட்டுங்கன்னு சாப்பாட்டுக்கு போகிறப்ப அந்த வண்டியை ஸ்லோவாக கார் போகிறப்ப பார்த்துருக்காரு பார்த்துட்டு குமார் இதை வச்சுருக்கேன் உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கணும் உடனே ராஜேந்திரன் தான் எனக்கு அப்போ வந்து நான் பேரிஸில் கடை வச்சுருக்கேன் பூக்கடை ஃபோன் பண்ணாங்க நான் உடனே தளபதி கூப்பிடுவேன் அரைக்கப்பறக்க வச்சுட்டு ஓடினேன் ஓட்டு அந்த ஷூட்டிங் நடந்துக்கிட்டு தளபதி அந்த டேக் முடிஞ்சோன்னே வந்தார் கூப்பிட்டார் அப்போ தான் இந்த வார்த்தை கேட்டார் எதுக்கு இவ்வளோ பெரிய செலவு பண்ணி எதுக்கு பேனர் வைக்கணும் இது தவறு நீங்கள் முதல் குடும்பத்தை பார்க்கணும் உன்னுடைய அம்மா அப்பா பாரு அப்படின்னு சொன்னவர் தான் தளபதி இன்னும் எனக்கு அந்த இதை நான் வாழ்க்கையில் மறக்க முடியாத தரணும் அது நிறையா இருக்குது இது போல் சொல்ல வேண்டிய நிறையா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஏன்னா சில பேர் வந்து இல்லை நீ எனக்கு என்ன அந்த எதாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணலை தளபதி வந்து உங்களால் முடிஞ்சது கடன் வாங்காமல் இது வரைக்கும் எங்கள் மாநில பொதுச் செயலர் அண்ணன் புஷ்ஷானந்தன் சொல்லக்கூடிய வார்த்தை அதே தான் யாருமே கடன் வாங்காமல் அவங்களால முடிஞ்ச நற்பணியை அவங்களால சார்பாக அவங்களால் முடிஞ்சதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க போல் தளபதியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டுக்கேன் அப்போ தளபதிக்காக செலவு பண்ணாதீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இது அவர் அவங்க அவர் மேடைய இருக்கிற ஒரு அன்பும் பாசம் தான் எங்களை இன்னும் நிறையா அது ஊக்க வலுப்படுத்திக்கிட்டு இருக்குது உங்களை மாதிரியே வந்து தமிழகம் முழுவதும் நிறைய பேர் நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தளபதி ஏதாச்சும் அட்வைஸோ இல்லை வந்து பர்சனல் ஏதாச்சும் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை இருக்கின்ற அத்தனை மாவட்ட தலைவர்களும் அந்தந்த இதில் அந்தந்த நேரத்துக்கு தளபதி கூப்பிட்டு அவங்கவுங்க இதுலேயும் பேசியிருக்காங்க இப்படி பண்ணுங்க எதுவுமே நல்லது பண்ணுங்கள் கெட்டதுக்கு என்றைக்குமே நம்ம நிற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தளபதி அவர் அதுபோல் நிறைய அட்வைஸ் நிறைய பேர்த்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் கரெக்டாக அதை சிறப்பாக இப்போ மக்கள் இயக்கம் மாநில பொறுப்பாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்கள் சிறப்பாக கொண்டிருக்கின்றார் சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பண்ணை வீட்டில் வந்து ரசிகர் மன்றங்களை கூப்பிட்டு மீட்டிங் நடத்துனாங்க அது எல்லாமே வந்து ஒரு அரசியலுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுக்கள் எழுந்தது இது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இல்லை இல்லை இது தவறான ஒரு பதிவு அது வந்து அரசியல் மீட்டிங்கே கிடையாது எப்பயுமே தளபதி அவர்கள் வந்து தன்னுடைய மக்களை உறவுகளை சந்திக்கிறது வந்து எப்பயுமே வர வச்சு சாப்பாடு போட்டு நல்லா இருக்கீங்களா விசாரித்து அனுப்பக்கூடியது தான் அந்தது இதை இவங்க என்ன பண்ணாங்க அந்த அந்த நேரத்தில் இதை அரசியல் ஆக்கிட்டாங்க இதுதான் உண்மை சரி கடைசியாக ஒரே கேள்வி தளபதி அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா தளபதி அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டேன்றது அது என்னுடைய கையில் இல்லை தளபதி அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு தான் இது கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது நிறைய இடத்துல நாங்கள் நற்பணி பண்ணுறப்போலாம் இப்போ கூட பிறந்த நாளுக்கெல்லாம் நாங்கள் ஒரு இடத்துல பண்ணுறப்போலாம் ஒரு ஆயாலாம் தம்பி அவர் வர சொல்லு கண்டிப்பாக அவர் ஓட்டு எங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக நான்லாம் அவருக்கு தான் போடுவேன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தளபதி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்றனால் அதான் இந்த முடிவு அரசியலுடைய முடிவு வந்து அவர் மட்டும்தான் அவர் கையில் தான் இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வெற்றி பெற எங்களது சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்